அடுத்தவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இரண்டாம் வார்த்தையாக அதே லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரத்தில் படிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், குற்றவாளிகள்ல ஒருவன், ரெண்டு பேர் ரெண்டு பேர் தான் கலர்களை வச்சாங்க இல்லையா, அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள், உன்னையும் ரட்சித்துக்கொள், என்னையும் ரட்சித்துக்கொள். நீ கிறிஸ்துவா தானே, நீ என்ன, நீ என் கிளறிக்கு போப்பா, தப்பிச்சு ஓடிவிடும், நம்ம எல்லாரும் மூணு பேரும் தப்பிச்சு ஓடிவிடும். ஒரு நல்ல ஆலோசனை தான் கொடுத்தாங்க, அதான் உறவு பிரகாரமான ஆலோசனை. வல்லமை இருக்குல்ல உனக்கு, கிளம்பி போயிட்டே இருப்போம். அந்த யோசனைக்கு அவர் இடம் கொடு இணையும் கொடுத்தா என்ன ஆகும், பிசாசு ஜெயிச்சிருவான். ஆண்டவர் தோத்து போவார், ஆண்டவர் தோத்து போறதுக்காக இவர் இவ்வளவு பாடுகளப்பட்டிருக்காரு. தான் வந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக, தேவன் ஜெயிப்பதற்காக, ஆண்டவர் ஜெயிப்பதற்காக இந்த பாடுகளை அவர் பட்டுக்கிட்டு இருக்கார். எனவே இந்த பிசாசு கொடுக்குற ஒரு யோசனை ஏதன் தோத்த சொன்ன மாதிரி பாரு, படுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு, ஒன்றும் கிடையாது, நீ ஒன்றும் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எப்படி ஏவாளம் ஏமாத்தினாலும் அதே மாதிரி இங்கே சத்துரு ஒரு கள்ளன் மூலமாக பேசுகிறான். ஒன்று என்னப்பா இன்னும் வல்லமேலான்னு சொல்கிற பாரம் எல்லாம் இறங்கி போயிட்டே இருப்போம், நம்மளை இந்த ஆணியெல்லாம் என்ன பண்ணோம் அப்படி கேட்குறான். அடுத்தவன் மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும், நீ இந்த தண்டனைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? ஆண்டவருக்கு பயப்படுற பயம் உனக்கு இல்லையாப்பா? இந்த தண்டனை உனக்கு தேவைதா? இந்த தண்டனை உனக்கு அது கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், குடும்பங்களை கெடுத்தவங்க, குடும்பங்களை அழிச்சவங்க, நமக்கு தேவையான தண்டனை நாம் அனுபவிக்கிறது கரெக்ட். அப்படிமா நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாமோ நியாயப்படி, நம்ம ரெண்டு பேரும் தண்டனை கிடைச்சது கரெக்ட், தப்பே இல்லை, தண்டனை கிடைச்சதுல தப்பே கிடையாது, நியாயம் நம்ம ஒத்துக்கிட்டதுதான். ஆனால் படிமா, நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், நாம் என்னென்ன காரியங்கள் செஞ்சோமோ, எந்தெந்த குடும்பங்களை கெடுத்தோமோ, எந்தெந்த குடும்பங்களை அழிச்சோமோ, எந்தெந்த குடும்பங்களை கற்பழித்தோமோ, எவ்வளோ கேவலமாக நடந்தோமோ, அந்த கொள்ளைக்காரர்களை ஒருவன் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான், நியாயப்படி நம்ம தண்டிக்கப்படுறோம்ப்பா. ஆனா இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே, தகாததொன்றும் நடப்பிக்கலையாப்பா, அவர் ஒன்றும் செய்யலையே. அவர் பற்றி கேள்விப்பட்டிருக்கோமே, எவ்வளவு குஷ்டரோகிகள் சோகமானாங்க, குருடர்கள் பார்வை எழுந்தாங்க, சப்பானிகள் எழுந்து நடந்தாங்க, செத்தவங்க உயிரோடு எழுந்திருச்சாங்க, காற்றையும் கடலையும் அடக்கினார், கடல் மீது நடந்தார், 5 அப்பங்களை வைத்துக்கிட்டு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு, 5000த்துக்கு மேலே வெறும் பெண்கள் ஆண்கள் மட்டும்தான், 5000, அதுக்கு மேலே பெண்கள் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, 8000 ஒரு 5 அப்பத்தை வச்சுக்கிட்டு 7 அப்பத்தை வச்சுக்கிட்டு அங்கே எத்தனை மாதிரி காரியங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் செஞ்சார். வெறும் தண்ணியை பச்சை தண்ணி சுவையான திராட்சை ரசம் மாற்றி காட்டினார். இவ்வளோ காரியங்களை செஞ்சவரச்சப்பா அவர், இவ்வளோ அழகான ஒரு மனுஷன், அவரை கூட போட்டிருக்காங்க, அவரோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கியே. படிமா என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனே நினைத்தருளும் என்றார், அடியேனே நினைத்தருளும் என்றார். பாருங்க, இந்த வார்த்தைகள் நீங்க பார்த்துட்டால் அங்க ஒரு ஆழமான மனம் திரும்புதல் வந்துருச்சு, ஒரு மனம் திரும்புதல் அங்க வந்தாச்சு. நான் செய்த தப்பு, நான் செஞ்ச தப்புக்குரிய தடையனை நான் அனுபவிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, நேரடியாக இயேசாண்டவரை நோக்கி சொல்கிறான், ஐயா உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அப்படின்னு நினச்சி கொள்ளுங்க ஐயா, ராஜ்யம் இருக்குது, தேவ ராஜ்யம் இருக்குது, அந்த தேவராஜ்யத்துடைய தேவகுமாரன் இவர், இவர் தான் அதுக்கு வழி,
அந்த வழியில நாம் போகும்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் போக முடியும். அவர் முன்னாலே சொல்லிட்டாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி. எனவே அதை அப்படியே பிடித்து கொண்டவனாக ஐயாயிரம் நினைச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி சரியானபடி அந்த கேள்வி அங்கே கேட்கறத பார்க்குறோம். எந்த ஒரு மன திருப்புதலாக இருந்தாலும் அது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்பது மாத்திரமில்ல, நாம் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் நாம் யாரிடத்தில் செஞ்சோமோ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இதே மத்தேயு சுவிசேஷம் 27:3-4 பார்த்தீர்களானால், ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்ல, ஒண்ணும் கிடையாது, ராஜாவாரு யூதர்களுக்கு ராஜாவாரு, ரோமர்கள்லாம் அழிச்சிட்டு இவர் கிங் ஆயிடுவாரு, கிங் ஆயிட்டா நம்ம தான் நிதி அமைச்சர், ஃபைனான்ஸா வந்து அவர் தான், அப்போ ஆண்டவர் ஃபைனான்ஸை நம்ம கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தவன். இப்போ என்ன ஆச்சு? ஒன்றும் நடக்காதுப்பா, இவர் என்ன, இவர் வேஸ்ட், இவர் நம்புறது வேஸ்ட். எது கிடைக்கிறது வரைக்கும் கிடைக்கட்டும், 30 வெள்ளிக்காசு தர்றான், வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டான். வாங்கினவே இப்போ தண்டனை கேட்டான், மரண தண்டனை, அவர் சாகடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது படிமா, அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போய் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். நான் பாவம் செய்தேன் சொல்றான், குற்றத்தை ஒத்துக்கொள்கிறான் தப்பே இல்லை, ஒத்துக்கிட்டான். ஆனா ஒத்துக்கொண்ட இடம் தான் தப்பு. அவன் எங்க போயிருக்கணும்? அப்படி கதறி இருப்பானால் ஒருவேளை அவனும் மன்னிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை மன்னிக்கப்பட்டிருப்பான். ஆனா அவன் மனம் திரும்பிய இடம் சரி கிடையாது, மன்னிப்பு கேட்ட இடம் சரி கிடையாது. இதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் எங்க திருடினமோ, எந்த குடும்பத்தை ஏமாத்தனமோ கெடுத்தமோ, அங்க போய் அந்த இடத்துல போய் நின்று இந்த காரியத்தை நான் செஞ்சேன், அதனால்தான் உனக்கு இந்த கஷ்டம் வந்தது, நான் இந்த துரோகத்தை பண்ணதுனால்தான் நீங்க இந்த வேதனை அனுபவிக்கிறீங்க, நான் இந்த அக்கிரமத்தை பண்ணதுனால்தான் குடும்பத்தில் இந்த பிரிவினை வந்தது என்று நம்மை முழுவதும் ஒத்துக்கொண்டு அவங்க கிட்டே போய் மன்னிப்பு கேட்பதுதான் ஆண்டவனுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் ரட்சிப்பை பெறுவான். அறிக்கை செய்து விட வேண்டிய இடங்க தவறு செஞ்ச இடம், நீ எங்க விழுந்தியோ விழுந்த இடத்துல நீ எழுந்திருக்கணும், விழுந்த இடத்துல நீ இப்படி எழுந்திருச்சா அது கரெக்ட், இங்க விழுந்துச்சு அப்படியே போயிட்டு அங்கெங்கே எழுந்துட்டு நான் தப்பு செஞ்சுட்டேன்னா அப்ப இங்க என்னாச்சு? யாரு தொடர்பா செஞ்ச? அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டியா? குள்ள சகை சொன்னானே, ஐயா என் சொத்துல பாதி நான் ஏழைகள் கொடுக்குறேயா, யார் இடத்துலாம் நான் அநியாயமா பெற்றுக்கொண்டது, நான் அதை நாளத்தில நான் திருப்பி கொடுக்குறேயா சொன்னால, பெற்றவங்க கிட்ட யார்கிட்ட பெற்று கொண்டனோ அவங்க கிட்ட நாளத்தினே கொடுக்குறேன்னு சொன்னா ஆலயத்தோட காணிக்கு போட்டுறேன்னு சொல்லலை, மூடு மந்திரம் ஆயிடும், தெரியாது யார் போட்டதுன்னு தெரியாது. நான் 2 ரூபாய் தெரிஞ்சு இருந்தேன் சின்ன பையனா இருக்கும்போது, மனம் திரும்ப அந்த 2 ரூபாய் ஆண்டவர் காட்டுறாரு, திருநின்ன இடத்துல போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லுன்னு சொல்றாரு ஆண்டவர்.
அது எப்படியா முடியும்? 30 வருஷத்துக்கு முந்தின சமாச்சாரம். அந்த 2 ரூபாய் போய் சொன்னா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? கேவலம் நினைக்க மாட்டாங்க. எப்படியா? வேண்டாம் ஐயா, நான் காணிக்கையில 2000 ரூபாய் போட்டுருவேன். ஆர்டர் என்ன சொல்றாரு? 2000 குப்பையில் போடும். போய் அங்கே போய் முதல்ல சொல்லு. இதுதான் மன திரும்புதல். அவர் சொன்னபடி செய்ததுனால்தான் இப்போ உங்ககிட்ட நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் சிலுவையில் அந்த கள்ளன் பெற்றுக்கொண்டா. ஐயா என்னை மன்னியுங்க, இந்த ராஜ்யத்தில் நினைச்சு கொள்ளுங்க சுவாமி. அந்த கடைசி நேரத்தில் அவங்க அந்த வாய்ப்பு கிடைச்சது, அந்த லாஸ்ட் மினிட் அவனுக்கு கிடைச்ச அந்த சான்ஸை அப்படியே பிடிச்சுக்கிட்டான். அதனால உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல கிடைக்க நினைக்காதீங்க. அதான் கடைசி வரைக்கும் பார்க்கலாம். உயிர் போறதுனால பக்கத்துக்கிட்ட மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் நடக்காது. யாருக்கும் அது வாய்ப்பு கிடைக்காது. அது திருடுனு கிடைச்சது, இன்னொருத்தனு கிடைக்கல, ஒருத்தனுக்கு தான் கிடைச்சி. எனவே பிரிமான அந்த மனம் திரும்புதல் சரியான இடத்துல நின்று அதை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ரட்சிப்பை பெறணும். அந்த கள்ளன் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டா. காரணம், அவர் இயேசு தேவ குமாரன் என்பதை அறிந்தா, அவர் குற்றம் செய்யாதவர் என்று அறிந்தா, குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிறார் என்று அவர் அறிந்தா, எனவே அந்த குற்றமில்லாத ரத்தத்தில் முதலாவது கழுவப்பட்ட முதல் ஆத்மா அந்த கள்ளர். ரத்தத்தினால் கழுவப்பட்ட இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்ட கள்ளர். இந்த நிலையில தான் ஆண்டவர் அப்படியே பார்க்கிறார். தூரத்தில் இருக்கக்கூடிய தாயாரை பார்க்கிறார், பக்கத்தில் அருமையான சீஷனையும் பார்க்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம் 26-27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு, தாயையும் தனக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன், அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, சீஷனை பார்த்து, அதோ உன் தாய் என்றார். உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். அந்த சீஷன் அன்றையிலிருந்து அவள் ஏற்றுக்கொண்டா. ஆண்டவர் இதுல ஒரு யோசனை எனக்கு ஒண்ணு வந்தது உண்டு. அதுல உங்களோட பகிர்ந்து கொண்டதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன, ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீர்களானா, மத்தேயு சுவிசேஷம் 12 அதிகாரம் கடைசி வசந்த படி 3 வசந்த கொஞ்சம் வாசிக்குமா, கடைசி 3 வசந்த. மத்தேயு சுவிசேஷம் 12 அதிகாரம். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார்? என் தாயார் யார்? தாய் தாயும் சகோதரர்களும் வந்திருக்காங்கன்னு சொன்னும் போது அப்ப என்ன சொல்ற, என் தாயார் யார், என் சகோதரர் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே, தன்னுடைய கையை தன்னுடைய சீஷர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, இவங்க தான் அப்படின்னு சொன்னார். ஊரறிய இந்த வார்த்தையை சொன்னார். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 13 அதிகாரம் முதல் வசனம். என்ன நடந்திருக்கும் யோசிச்சுட்டு தம்பிகளா இவங்க எல்லாம் கேட்ட இல்ல அந்த கேள்விய அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை வந்திருக்குமோ, ஒரு யோசனை இல்லை. ஏன்னா அடுத்த காலையில் விடியகாலில் எழுதி வெளியே போயிட்டார், வெளியே போய் கடலோரத்தில் போய் உட்காந்துக்கிட்டார். அப்படி வெறுத்தாங்களோ வெறுக்கலையோ, ஆனால் ஆண்டவர் தன்னுடைய கடமையை அங்கே நிறைவேற்றுகிறார். தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை, தாய்க்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையை அங்கே நிறைவேற்றுகிறார். எப்படி? சீஷனை அழைக்கிறார், பொறுப்பு கொடுக்கிறார். ஏன்னா அந்த தாய் ஒரு அழகான ஒரு தாய்,
கன்னியாக இருந்த நேரத்தில் தேவனுடைய சித்தத்துக்காக தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்த ஒரு அழகான பரிசுத்தம் உள்ள தாய். யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. கன்னி இளம் வயது, அடுத்தவருக்கு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட பெண். அப்படி நியமிக்கப்பட்ட அந்த பெண் இப்போ என்ன நிலையில் இருக்கிறா? கர்ப்பதி ஆயிட்டா. அப்ப ஊர் என்ன செய்யும்? சட்டப்படி கல்லால் அடிச்சு கொல்லணும். இதுதான் நடக்கணும். அப்பேற்பட்ட ஒரு நிலைமை இருக்கும் பொழுதுதான் தூதனிடத்தில் சொல்ற, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, அவருடைய சித்தப்படி ஆகட்டும், ஒப்பு கொடுக்குறப்பா என்று வரக்கூடிய அவமானமா இருந்தாலும் சரி, மரணமா இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தத்துக்கு நான் தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு அழகான தாய் அந்த மரியாள். அந்த தாய்ப்பட்ட அந்த அனுபவித்த அந்த தியாகம், அதை உணர்ந்த இயேசு, அதை புரிந்து வைத்திருக்கிற இயேசு ஆண்டவர் அந்த தாயை அப்படியே விட்டுட்டு போகணும்னு நினைக்கல. அந்த குடும்ப தலைவன், மூத்த பிள்ளை என்கிற அந்த ஒரு அந்தஸ்தில் இருந்து தாய்க்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை அங்கே நிறைவேற்றுகிறத நாம் பார்க்கிறோம். நம்ம எத்தனை பேர் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? தாய் தகப்பு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை எத்தனை பேர் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? யோசித்து பாருங்க. நம் கடமைகளை சரியானபடி நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருந்தோமானால் ஏன் வயது முறிந்திருந்த தாயின் தகப்பனும் முதியோர் இல்லத்தில் போய் தங்க போறாங்க? திருத்திக் கொள்ளுங்க. 10 மாசம் அவளை சுமந்தவங்க, வாழ்நாள் முழுவதும் உழைச்சி உழைச்சி கொண்டாந்து போட்டு உன்னை வளர்க்கறதுக்காக கொடுத்தவரும் உன் தகப்பேன். என் மகன் நல்ல சிறப்பாக வரணும், செழிப்பாக வரணுங்கிறதுக்காக இடத்த பார்த்து பார்த்து உனக்கு படிப்பை கொடுத்தவர் அவர். உனக்கு போஷித்து பொழுத்து வளர்த்தவங்க தாய். இந்த ரெண்டு பேரும் இப்போ இயலாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவங்கள பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையதா வேற யாருடையது? பணத்தை வீசி எடுத்தா போதும், அவங்க பார்த்துக்குவாங்க, பார்த்துக்குவாங்க. வாஸ்தவம் தான், ஆகாரம் கொடுக்குறாங்க, ஏசி வைக்கிறாங்க, டிவி வைக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. வாஸ்தவம் தான், எல்லாம் இருக்குது. பிள்ளையினுடைய அன்பு இல்லையே, தாயை நேசிக்கிறதுக்கு பிள்ளை இல்லையே, தகப்பனை நேசிக்க பிள்ளையை காணுமே. அனாதை ஆசிரமங்களில் அந்த பிள்ளைகள் இயங்குகிற ஏற்றம் தெரியுமா? பெற்றோர் இயங்குகிற இயக்கம் என்ன தெரியுமா? ஒரு தகப்பு என்கிட்ட மன்றாடுவார், ஐயா என் பையன் வரமாட்டேங்கிறான் ஐயா அப்படிம்பார். பரவாயில்ல தம்பி, தைரியமாக இருக்க வருவான். ஏன்னா அந்த மாதிரி இடங்களுக்கு நான் போகிறவேன், அதையும் பார்த்துருப்பேன். இந்த சின்ன குட்டிங்க பிறந்த பிள்ளை தூக்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க, ஐயா நேற்று தான் கண்டுபிடிச்சி கொண்டாங்க, கொடுத்து போனாங்க. அப்பா அம்மா தெரியாது, பெத்தா போட்டு போயிட்டா. இந்த பிள்ளையினுடைய இதயத்தில் எவ்வளவு அன்புக்காக இயங்குற இயக்கம் இருக்கும் யோசித்து பாருங்க. எவ்வளவு துணி கடை துணி கொடுக்குறாங்க, ஆகாரம் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க, ஸ்கூலில் கொடுக்குறாங்க, படிப்பு கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த அன்பை கொடுப்பது யா? யாரையோ தான் அந்த அம்மா அம்மானு சொல்லுது, யாரையோ ஒருத்தர் தான் அப்பான்னு சொல்லுது. சொல்லலாம் அந்த இருதயத்தில் எவ்வளவு ஏக்கம் இருக்கும் யோசித்து பார்க்கும். அவ்விதமாக நம்முடைய தாய் தந்தையை நாம் விடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. எனவே பிரியமான ஆண்டவர் இயேசு அந்த கடமையை சரியானபடியாக அங்கே நிறைவேற்றுகிறார். தன் தாய்க்கு உரிய இடத்தை, சரியான ஒரு ஆதரவை, வாழ்நாள் முழுவதும் காக்கக்கூடிய ஒரு மகனுடைய ஸ்தானத்தில் சீஷனை கொடுக்குறார். இது ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலையில் தொங்கும்பொழுது செய்த 3வது காரியம், 3வது வார்த்தை. இந்த 3 வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க, யோசித்து பாருங்க. ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்தாரே, அந்த மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோமா? 2வது, மன்னிச்சாரே, மனம் திரும்ப சொன்னாரே, சரியான இடத்துல மனம் திரும்பி இருக்கிறியா? செய்த தவறு எங்க, அந்த இடத்துல மனம் திரும்பி இருக்கிறியா? யோசித்து பாரு. 3வதாக
உன் தாய் தகப்பனை எப்படி நீ பேணி பாதுகாக்கிற? கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். முழங்கால் படியிடுங்க. உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. உங்கள் சிந்தனைகள் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கட்டும். சிலுவையில் தொங்குகிற ஏ சாண்டவர் யாருக்காக தொங்குற நினைக்காத, உனக்காக, உனக்காக. யோசித்து பார், நீ எங்க நிக்கிற, எந்த இடத்துல நிக்கிற? உன்னில் இந்த வார்த்தைகள் எப்படி கிரியை செய்துட்டு இருக்கு? எப்படி கிரியை செய்தது? சில நிமிடங்கள் வாய மூடிக்கிட்டு இருக்காத, எனக்கு அது பிடிக்காது. உன் இருதயம் உடையணும், உன் இருதயம் உடையணும். பெருமை வேண்டாம். பக்கத்தில் அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைக்காத, யாரும் உன்னை நினைக்க முடியாது. ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கார். கல்லான இருதயமா இருக்க வேண்டாம், சதையான இருதயம் ஆகட்டும். சுக்க சுக்கலா உடையட்டும். எங்க தவறு செஞ்சிருக்கிற, என்ன தவறு செஞ்ச? கபடு சுவாமி, கல்லான இருதயம் உடைக்கப்பட்ட சுவாமி. Thank you.
ஆண்டவரே, எங்களோடு பேசி வருவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு நீங்க பேசு. இயேசுவே நாமத்தினால் பிதாவே, ஆமே. யோபின் புஸ்தகம் 6 2-3-4. என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால், என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு, என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு, நிறுத்தப்பட்டு, நிறுக்கப்பட்டு, தராசில நிறுக்கப்பட்டு, தராசில நிறுத்தப்பட்டு, என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால், என் நிர்பந்தங்கள் யாவும் தராசில வைக்கப்பட்டால் நலமாய் இருக்கும், நல்லா இருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாய் இருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது, என் துக்கம் சொல்லி முடியாத துக்கத்தை நான் அனுபவிக்கிற ஆண்டவரே. இது யோபுனுடைய ஒரு கதை. இப்படி பாத்தீங்கன்னா இந்த 7 அதிகாரத்துல தொடர்ந்து பார்க்கலாம். அவருடைய கதர்கள் கேள்வி கேட்கிறாரு, ஐயா இவ்வளவு வேதனை எனக்கு எதுக்கியா, இவ்வளவு கஷ்டப்படுறேனே, ஏன் படுறேன்னு கேட்கல, இவ்வளவு கட்டுறேனே, இப்படி படுறேனே, இப்படி பார்த்து கதறிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் இப்படிலாம் கேட்கிறாரு. கேட்டதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், பாராமுகா இருந்தாரா, இல்ல, கேளாக்காதா இருந்தாரா, இல்ல, என்ன செய்கிறார், 38 39 40 41 ஆண்டவரே இறங்கி வந்து நிற்கிறார். யோவனுடைய கேள்விகள், யோவனுடைய வியாகரங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அவனுக்கு மாறுதல் சொல்ல அவனை பலப்படுத்த அவரே வந்து நிற்கிறார். நிற்கிறத நான் பார்க்கிறோம். யோவனுடைய கேள்விகளுக்கு ஆண்டவர் அங்கே பதில் சொல்கிறவரா, அவரே இறங்கி வருகிறார். அப்பேற்பட்ட ஒரு அழகான தேவனாக தான் நம்ம ஆண்டவர் இருக்கிறார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 22 படிங்க. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும், ஏன் தூரமா இருக்கிறீர், தூரமா நிக்கிறீங்க. யார் இது, யாரு, தாவீது. பாலைவனத்துல சுத்தி அலையறா, சுத்தி சுத்தி பயந்து பயந்து அலைகிற வாழ்க்கை. அந்த பாலைவனம் பூரா சுடுமணல், காற்றுல அந்த மணல் அள்ளி போட்டதுன்னா நெருப்பு மாதிரி மேல வந்து விழும். மரணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு நடவடிக்கைகள், அப்பேற்பட்ட ஒரு நிலைமை. அந்த நிலையில அந்த தாவீதுடைய நிலைமை, அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் தாவீது இருக்கிறார். எனவேதான் அவர் கதர்றாரு, ஐயா ஏயா என்ன கைவிட்டீங்க, ஏன் என்ன கைவிட்டீங்க, இந்த உபத்திரனால் தாங்க முடியலையே. அந்த பாலைவனத்துக்குள் போய் வருவதென்றாலுமே மறுஜென்மம் மாதிரி தான் சொல்லுவாங்க வேறு விற்பனர்கள். அப்படிதான் சொல்றாங்க, பொழைச்சு வர முடியாது, பொழைச்சு வரானா கூட கள்ளங்கையிலிருந்து தப்ப முடியாது, அவ்வளோ கள்ளர்கள், பாலைவன கள்ளர்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தாவீது சுற்றி சுற்றி சவுலுக்கு பயந்து சுற்றி வருகிறத நாம் பார்க்கிறோம். அப்படி வருகிற அந்த நேரத்தில் தான் இந்த 22 முதல் வசனத்தை சொல்கிற முதல் குறிப்பிட்ட ஒரு 2-3 வசனங்களை பார்த்துட்டாலும் அந்த பாலயத்தினுடைய கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். அதற்கு பின்பாக பார்த்து பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுனுடைய கெஸ்ஸெமனே தோட்டத்துடைய பாடலுடைய தீர்க்க தரிசனமாக இருக்கும். இப்படி ஆண்டவர் இயேசு படுகிற பாடு, அந்த பாட்டுக்கு ஆண்டவருடைய பதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே தாவீது கதர்னா, ஏயா என்ன கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி கதறுகிறான். இப்படி கதறுகிற நேரத்தில் அடுத்த அதிகாரமே பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சடையே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். என்ன அழகான ஒரு வார்த்தை பாரு. இவ்வளவு பாடுபட்டா, இவ்வளவு உபத்திரவங்களை பட்டா, இவ்வளவும் பட்டா, ஆனா அதுக்கு பதில் வந்துருச்சு. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாக பட மாட்டோம்பா, அவர் என்னோட இருக்கிறார், அவர் என்னோட இருக்கிறார், எங்கே போயிடல, அவர் எங்கூட இருக்கிறார் அப்படி சொல்லி அங்கேயே அவருடைய பாடுகளுக்கும் வேதனைகளுக்குரிய தண்டனையால் அவர் அனுபவித்துக் கொண்டிருந்த எவ்வளவு பாடுகளை பட்டுக்கிட்டு இருந்தாலும் அதுக்குரிய பதில ஆண்டவர்கிட்ட அவர் பெற்றுக்கிட்டார். இது நாம் அங்கே நான் பார்க்கக்கூடிய யோ அந்த தாவீதுனுடைய காரியத்தில் நான் பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் ஈசாக்கை பலியிடுவதற்காக ஆபிரகாம் தூக்கிட்டு போய் கொண்டு போவார். பலிபீடெல்லாம் தயார் பண்ணியாச்சு. ஈசாக்கை தூக்கி பலிபீடத்தில் கடத்தியாச்சு. ஈசாக்கு பலியிடத்தில் கடத்தப்பட்டாச்சு. இப்போ கத்தி தூக்கிட்டார். அப்போ ஆண்டவருடைய சத்தம் வருது, பிள்ளையான மேலே கை வைக்காதப்பா, விடு, விட்டுரு. பாருங்க, அந்த தாவி அந்த ஈசாக்கை பலியிட முடியாதபடி ஆண்டவர் தடுத்தது மாத்திரமல்ல, அவன் திரும்பி பார்க்கும்போது அங்கே புதரில் வரும்போது ஆடு தலை மாட்டி நிற்கிது. பதில் பலியை ஆண்டவர் காட்டிட்டார். பதில் பலி காட்டப்பட்டாச்சு. யோபுக்கும் பதில் கொடுத்தார், தாவீதுக்கும் பதில் கொடுத்துட்டாரு, ஆபிரகாமுக்கும் பதில் கொடுக்குறாரு. அப்படி சொந்த குமாரன் இயேசு.